அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தஹு. இன்றைய தினம் நபி இத்ரீஸ் அலை இஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றினை நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே இத்ரீஸ் அலை இஸ்லாம் அவர்கள் குறித்து மொத்தம் 3 வசனங்களிலே குர்ஆனிலே பேசுகின்றான். முதலிலே இந்த விளக்கத்தை, குர்ஆனுடைய விளக்கத்தை நாம் பார்ப்பதற்கு முன்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்ரீஸ் அலை இஸ்லாம் அவர்கள் குறித்து சொல்லப்பட்ட ஹதீஸுகளை நாம் பார்க்கலாம். புகாரியிலே 349வது ஹதீஸாக இடம்பெறுகின்றது. ஜிப்ரீல் அலைஹி ஸலாம் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஹராஜ் இரவிற்காக அழைத்து சென்ற நேரத்திலே, 4வது வானத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய நேரத்தில், 4வது வானத்திலே நபி இத்ரீஸ் அலைஹி ஸலாம் அவர்களை பார்த்தபோது, நல்வரவாகட்டும், நல்ல சகோதரரே வருக என இத்ரீஸ் அலைஹி ஸலாம் அவர்கள் கூறிய போது, இந்த மனிதர் யார் என்று நான் கேட்டேன். அப்போது ஜிப்ரீல் அலைஹி ஸலாம் அவர்கள், இவர்தான் இத்ரீஸ் அலைஹி ஸலாம் என்று எனக்கு பதில் தந்தார்கள் என்ற செய்தியும், மேலும் புகாரிலே 3207வது ஹதீஸாக, நாங்கள் 4வது வானத்திற்கு செல்லக்கூடிய நேரத்திலே எனக்கு சலாம் சொன்னார்கள் இத்ரீஸ் அலைஹி ஸலாம் அவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, சகோதரரும் நபியுமான உங்கள் வரவு நல்வரவாகட்டும் என்று வாழ்த்து சொன்னார்கள் என்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்ரீஸ் அலைஹி ஸலாம் அவர்கள் குறித்து இந்த 2 செய்திகளை குறிப்பிடுகின்றார்கள். இதுபோல் குர்ஆனிலே என்ன சொல்லப்படுகின்றது என்பதையும், இத்ரீஸ் அலைஹி ஸலாம் அவர்கள் குறித்து சில கதைகள் சொல்லப்படுவதையும் விளக்கமாக நாம் இன்ஷா அல்லாஹ் இப்போது பார்க்க இருக்கிறோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே கூறும் பொழுது 21வது அத்தியாயம் 85வது வசனத்திலே, நபியே, இஸ்மாயிலையும் இத்ரீஸையும் துல்ஹிபிலையும் நபியே நீங்கள் நினைவு கூறுங்கள், அவர்கள் யாவரும் பொறுமையாளர்களில் நின்றுமுள்ளவர்களே என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். மேலும் 19வது அத்தியாயம் 56 மற்றும் 57வது வசனங்களிலே, நபியே, இவ்வேதத்தில் இத்ரீஸை பற்றியும் நினைவு கூறுவீராக, நிச்சயமாக அவர் சித்திக்காக, அதாவது மிக்க சத்தியவானாக, நேர்மையானவராக, வாய்மையுள்ளவராக நபியே இருந்தார் என்றும், மேலும் நாம் அவரை ஒரு உயரிய இடத்தில் உயர்த்தினோம் என்றும் இங்கே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான். ஆக அருமை சகோதரர்களே, நாம் அவரை ஒரு உயரிய இடத்தில் உயர்த்தினோம் என்று சொல்லக்கூடிய இந்த வசனம், சில பேர் சொல்லுகின்றார்கள் இத்ரீஸ் அலை இஸ்லாம் அவர்கள் ஈசா அலை இஸ்லாத்தை போன்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மேலே உயர்த்தி கொண்டான் என்று மார்க்க அறிஞர்கள் சிலர் குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் அருமை சகோதரர்களே, இப்னு ஹசீர் ரஹமத்துல்லா அலைஹி அவர்கள், இல்லை, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த 4வது வானத்தினுடைய கண்ணியத்தை, அந்த உயரிய பதவியை அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகின்றான் என்பதையும், மேலும் அதுபோன்று அவர்களுக்கு சொர்க்கத்தை நன்மாராயம் கூறினான் அல்லவா, அதையும் தான் இங்கே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான் என்று இப்னு ஹசீர் ரஹமத்துல்லா அலைஹி அவர்கள் தன்னுடைய தஃப்ஸீர் விளக்க உரையிலே கூறியிருக்கின்றார்கள் இந்த வசனத்தினுடைய விளக்கத்தை. ஆக அருமை சகோதரர்களே, ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் கியாமநாளுடைய அடையாளமாக இந்த உலகத்திலே வருவார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி ஏராளமாக ஆதாரபூர்வமான ஹதீஸாக இருக்கின்றது. ஆக இத்ரீஸ் அலை இஸ்லாம் அவர்கள் 4வது வானத்திலே இருக்கக்கூடிய அந்த உயரிய இடத்தைத்தான் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்திலே பேசுவதாக பல மார்க்க அறிஞர்கள் கூறுகின்றார்கள். அல்லாஹ் அறியக்கூடியவன். ஆக அருமை சகோதரர்களே, குர்ஆனிலே ஹதீஸிலே சொல்லப்பட்ட இத்ரீஸ் அலைஹி ஸலாத்துடைய வரலாறு என்பது இவ்வாறு தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே அருமை சகோதரர்களே, தொடர்ந்து நாம் அடுத்தடுத்த நபிமார்களுடைய வரலாற்றை பார்க்க இருக்கிறோம். நேற்றைய தினம் ஆதம் அலைஹி ஸலாத்தினுடைய வரலாற்றை நாம் பார்த்து முடித்தோம். இன்றைய தினம் இத்ரீஸ் அலைஹி ஸலாம் அவர்களுடைய வரலாற்றையும், நாளைய தினம் நூஹ் அலைஹி ஸலாம் அவர்களுடைய வரலாற்றையும் நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் சஹாபாக்களுடைய வரலாற்றை நீங்கள் முழுவதுமாக தெரிந்து கொள்வதற்கு வரலாறு டிவி என்கின்ற சேனலிலும் நீங்கள் யூடியூப்பிலே சர்ச் செய்து பார்த்து கொள்ளுங்கள். அல் குர்ஆனுடைய விளக்க உரையை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு தமிழ் குர்ஆன் டிவி என்கின்ற சேனலுக்கும் சென்று அங்கே விளக்க உரையையும்
திருக்குரான் சொல்லக்கூடிய பல வரலாற்று சிறப்புமிக்க சம்பவங்களையும் அந்த டிவியிலே நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் ஈமானை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நோக்கத்திற்காக எங்களுடைய பயணம் இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அனைவரும் எங்களுக்காக துவா செய்யுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.